மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் கோலாகலம். சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றி மங்கள நாணை அணிவித்தார்கள். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் முடிந்ததும் பெண்கள் மங்கள நாணை மாற்றி வழிபாடு. மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு மொய் வைத்த பக்தர்கள் 1,00,000 பேருக்கு தடபுடல் விருந்து. தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு. ஸ்ட்ராங் ரூமை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ். தமிழ்நாட்டில் எந்த தொகுதிக்கும் மறுதேர்தல் பரிந்துரைக்கப்படவில்லை. தலைமை தேர்தல் அதிகாரி சத்யவிரத சாஹூ தகவல். கடந்த 2019 தேர்தலை காட்டிலும் சென்னையில் 3 தொகுதிகளிலும் வாக்கு சதவீதம் குறைந்தது. மத்திய சென்னை, தென் சென்னை தொகுதிகளில் 54% வாக்குகளே பதிவு. ஜெய் பீம் படத்தின் உண்மை சம்பவத்தில் போலீஸ் அத்துமீறலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இறுதி இழப்பீடு வழங்கப்படுமா? தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மீன்பிடி தடை காலத்திலும் காசிமேடு பழைய மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த அசைவ பிரியர்கள். ஃபைபர் படகுகளில் பிடித்து வரும் சிறிய வகை மீன்களுக்கும் போட்டி. புகழ்பெற்ற ஸ்ரீ முஷ்ணும் பூவராக சுவாமி கோயிலில் சித்திரை தேரோட்டம். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஜாஃபர் சாதிக் வழக்கில் தவறான தகவல்களை அளித்த NCB துணை தலைமை இயக்குநர் ஞானேஸ்வர் சிங் மீதான புகார்களை விசாரிக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு உத்தரவு. சென்னையில் வாக்குச்சாவடி மையத்தில் குடிபோதையில் பாஜகவுக்கு வாக்கு சேகரிப்பு. இந்து முன்னணி முன்னாள் மாவட்ட செயலாளர் முகுந்தன் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு. மணிப்பூரில் 11 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு. முதற்கட்ட வாக்குப்பதிவில் வன்முறை அரங்கேறியதால் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலம் முரதாபாத் தொகுதி பாஜக வேட்பாளர் காலமானார். நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் திடீரென உயிரிழந்ததால் கட்சியினர் சோகம். டிடி தொலைக்காட்சியின் லோகோவை காவி நிறத்திற்கு மாற்றியதற்கு கண்டனம். மீண்டும் நீல நிறத்திற்கே மாற்ற வேண்டுமென மம்தா பானர்ஜி வலியுறுத்தல். பெங்களூருவில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தமிழ்நாட்டில் செங்கல்லை போல கர்நாடகாவில் சொம்புகளை காண்பித்து ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிர்ப்பு. கர்நாடக
அமெரிக்காவுக்கு ஒன்றிய அரசு வறட்சி நிவாரணம் தராததை கண்டித்து சொம்புடன் விளம்பரம் வெளியிட்ட காங்கிரஸ். காங்கிரஸ் வெளியிட்ட விளம்பரத்தை பிரதமர் மோடியிடம் மேடையிலேயே காட்டிய தேவேகவுடா. வரலாறு காணாத ஆட்குறைப்பில் ஈடுபடும் இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்கள். டிசிஎஸ் நிறுவனத்தில் 2023-24 நிதியாண்டில் மட்டும் 13,249 பணியாளர்கள் நீக்கம். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெற்றி. 67 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி புள்ளி பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேற்றம். ஐபிஎல் தொடரில் இன்று கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. மற்றொரு போட்டியில் பஞ்சாப் குஜராத் அணிகள் பலப்பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.